ஜீரோ கர்மால் என்னால் பண்ண முடியும். என்னோட குடும்பத்தை விட்டுட்டு ரெடி டு டெத் அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரியலை சார். இல்லைங்க, ரெடி டு டெத்னா உடனே சாக சொல்லிங்க. இப்போதாங்க ரெடி டு டெத்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த வினாடி உயிர் போனாலும் நான் அதுக்காக வந்து வருத்தப்பட போகிறதில்ல. அதாவது புரிதல் அதிகமாகும் பொழுது நல்லா கேவினிங்க. நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் இருந்தால் தான் குழந்தையை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறதே தப்புன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இந்த புரிதல் வந்துருச்சுனாவே சரியாயிருன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு கிடையாது. நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் குழந்தை நல்லா வளருவாங்கன்னு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் ரெடி டு டெத்து, ஆனால் இருப்பு உயிரோடு தான் இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுவீங்க. நீங்கள் அதாவதுங்க, நான் இருந்தால் தான் இது காரியம் நடக்கும்னு நினைக்கிறதே ஆன்மீகத்தில் கிடையாதுன்னு சொல்கிறேன். நான் இல்லைனாலும் ஒழுங்காக நடக்குங்கிற நினப்பு தான் ஆன்மீகம். நம்மாழ்வார் இருந்தார், இப்போ இல்லை. புரிஞ்சுக்கங்க எல்லாருமேங்க, நல்லவங்களும் இல்லை கெட்டவங்களும் இல்லை. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ பேர் 10 வயசில் இறக்குறாங்க, 30 வயசில் இறக்குறாங்க, 50 வயசில் இறக்குறாங்க. நீங்கள் அந்த மரணத்தை புரிந்து கொள்ளுங்கன்னு தான் சொல்கிறேனே தவிர, ரெடின்னு சொல்ல உடனே வா ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லி நாளைக்கு காலையில் கூப்பிட போகிறதில்ல. நம்ம மரணத்தை புரிந்து கொள்வதை தான் நான் ரெடி டு டெத்துன்னு சொல்கிறேனே தவிர, அதுக்காக நான் சாக சொல்லலை. அதுக்காக நம்ம இறந்துருவோங்கிறது கிடையாது. நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏன் உடன்பிறப்புகள் போகலாம், இல்லை இப்படி என்ன வேணாலும் நடக்கலாம்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா ரெடி டு டெத்துங்க. நம்ம என்ன பண்ணுறோம், சே நான் எதிர்பார்த்தேங்க, எங்கள் அம்மா வந்து இன்னொரு 10 வருஷம் இருப்பாங்க எதிர்பார்த்தேங்க. அவர் எதிர்பார்த்தீங்கனாவே நீங்கள் ஆன்மீகத்தில் இல்லை, போயிட்டாங்களா, ஓகே அவ்வளோதான், இறைவா முடிச்சு ஸ்டாப் பண்ணுங்க. என்ன வேணும், இந்த உலகத்தில் ஒரு வினாடியில் என்ன வேணால் நடக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆன்மீகவாதி, ரெடி டு டெத்து, அதுக்காக சாக மாட்டீங்க, இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பீங்க. பட் புரிஞ்சுக்கிட்டால் போதுன்னு சொல்கிறேன். நீங்கள் இல்லாட்டியும் அவங்க நல்லா இருப்பாங்க. இந்த கான்செப்ட் ஜீரோ கர்மா நிலையில் உடம்பில் மாற்றங்கள் ஏற்படுமா? இந்த உயிருக்கும் உடம்புக்கு நடுவில் இருக்கிறது மைண்டு தான். ஸோ அந்த மைண்டு ஜீரோ ஆயிடுச்சுனாவே இந்த இந்த ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ தியானம் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறோம்னா, 5 நிமிஷம் மட்டும்தான் ஜீரோ இருக்கிறோம். அப்புறம் உடனே வந்து உடனே செல்ஃபோனை பார்த்தோன்னா அடடா அப்படின்னு சொன்னோடனே உடனே பிஸ்னஸ்ஸு ஞாபகம் வந்துடுது, வீடு ஞாபகம் வந்துடுது. இந்த ஜீரோ கர்மாவில் போனவங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எது நடந்தாலும் இங்கே இந்த முக்கியமான விஷயங்க, எது நடந்தாலும் லாபம் நஷ்டம் துன்பம் இன்பம் பெருமை அவமானம் எது நடந்தாலும் ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா ஜீரோ கர்மாவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஜீரோ கர்மா என்லைட்மெண்ட் பாத்துக்கு உதவுமா? கண்டிப்பாங்க. ஐ எம் சாரி, தேங்க்யூ, God bless you, forgive me, இந்த மாதிரி அந்த நீங்கள் சொல்கிற அந்த அஃபர்மேஷன் கொடுக்குறனால கண்டிப்பாக அந்த ஜீரோ கர்மாவை நோக்கி நல்லா போகும். பட் நான் சொல்ல வருது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, அது மட்டுமே பத்தாதுங்கிறத எல்லா இடத்துலையும் நான் பதிவு பண்ணுறேன். வாசியோகம் போவாங்கன்னு உடனே போ வாசியோகம் போயிட்டா நம்ம கர்மாவெல்லாம் ஜீரோ ஆயிருமா அப்படின்லாம் இல்லை. வாசியோகம் போனால் கர்மா ஜீரோ ஆகிறதுக்கான வழிமுறைகள் நடக்கும், அது மட்டுமே பத்தாது. இப்படி விபாசனா வாசியோகம் இந்த மாதிரி அஃபர்மேஷன் கொடுக்கறது எல்லாமே உதவி செய்யாது, டூல் மாதிரி எடுத்துக்கலே தவிர அதை முழு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டாம். அது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டூல்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க வளமுடன் என்று சொல்வது சரியா? வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறது தவறு கிடையாது. வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது தவறு, வாழ்க வளத்துடன் தான் சொல்லணும். இதுதான் தமிழ்னு சொல்லி நிறைய தமிழ் பேராசிரியர்கள் பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க, அதை நீங்கள் சொல்கிறது இப்போ கேட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேங்க. ஆனால் எனது கருத்து வாழ்க வளமுடன் சொல்கிறது தவறே கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஒரு வார்த்தையை திரும்ப 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 பல பேர் சொன்னதுக்கப்புறமா அது மந்திர வார்த்தையாக மாறுகிறது. மந்திர வார்த்தைகளுக்கு இலக்கணம் தேவையில்லை. இப்போது சென்னையில் போனீங்கன்னா கெட்ட வார்த்தை வந்து எப்படி சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கள். ஒரு தமிழ் இலக்கணம் அறிஞர் இருக்கார், ஒருத்தர் வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு, ஓஹோ நீ அன்மாவைத்தான் அழைத்தாயான்னு சொல்லி பேசாமல் இருப்பாரா, அடிக்க போவாரா? அங்கே புரிஞ்சுங்களா என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுங்களா? அம்மாங்கிற வார்த்தையே கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. அப்போ அங்கே இலக்கணம் பார்ப்பாரா, லோக்கல் லாங்குவேஜ் பார்ப்பாரா? புரிஞ்சுங்களா? ஞானிகள் ரிஷிகள் அவங்க ஒரு வார்த்தையை மந்திர வார்த்தையாக மாற்றிட்டு போயிடுவாங்க. மந்திர வார்த்தைகளுக்கு இலக்கணம் தேவையில்லை. இது ஒன்றும் இப்போ ரொம்ப இந்த தமிழ் அறிஞர்களுக்கு வேற வேலையே இல்லை.
இதை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எத்தனை லட்சம் மக்கள் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கிறவங்க மண்டையில் போய் குழப்பம் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் சொல்லும் போது தான் சந்தேகம் வந்துடும் இது கரெக்டாக தப்பான்னு. ஒரு ஞானி பல லட்சம் மக்களை வாழ்க வளமுடன் ஆனந்தமாக சொல்ல வச்சு நல்ல காரியம் செஞ்சுட்டு போன அந்த ஞானியுடைய அந்த சேவையை தமிழறிஞர்கள் என்ற பெயரில் அது தவறு என்று சொல்லி அத்தனை பேர்த்தையும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு பேசணும்? மீண்டும் சொல்கிறேன், மந்திர வார்த்தைகளுக்கு இலக்கணம் தேவையில்லை. நீங்க வாழ்க வாழ்வாங்க என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? பாசிட்டிவ் வார்த்தைங்க, பாசிட்டிவ் வார்த்தை அவ்வளோதான். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், செழிக்கட்டும் விவசாயம், நானே கருணை, நானே அன்பு, எல்லாம் ஒரு பாசிட்டிவ் வார்த்தை. நம்ம சொல்லும் பொழுது நமக்கு ஒரு இன்பம் கிடைக்கிது, ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதுக்காக சொல்கிறேங்க, நீங்கள் ரொம்ப அர்த்தத்தில் ஆராய்ச்சி பண்ணிருக்க வேண்டாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ சொல்லலாம், உங்களுக்கு என்ன தோணும், எது 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 சொல்லும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ சொல்லுங்கள். நான் சொல்கிறதா நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, எது சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு குட் ஃபீல் வருதோ அதை சொல்லுங்கள், அவ்வளோதான். இன்சால்லா, ஜெய் குருதே, ஓம் நமச்சிவாய, என்ன வேணால் சொல்லலாம். உங்களுக்கு உங்களுக்கு எது சொல்லும் பொழுது அந்த ஒரு ஃபீல் வருதோ அதான் உங்களுடைய மந்திர வார்த்தை. மற்றவங்க சொல்கிறாங்க இருக்காங்க, நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். விபாசனா மட்டும்தான் முக்தியின் வழியா? ஆமாங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. முக்திக்கு போகிறதுக்கு மடி சொல்கிறேங்க. முக்திங்கிறது இப்போது கோயம்புத்தூர்லேருந்து இப்போ சென்னை தான் முக்தின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கோயம்புத்தூர் இருக்கிறேன், சென்னை தான் முக்திங்கன்னா விபாசனாங்கிறது காரில் போகிற மாதிரி, வாசியோங்கிறது பைக்கில் போகிற மாதிரி அப்படி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேங்க. ஏதாவது ஒன்று உருப்படியாக பிடிச்சா கரெக்டாக போய் சேர்ந்துடலாம். சில பேர் ஒரு வழிமுறையை சரியாக கடைபிடிக்கிறனாலும் போக முடியலைங்க. அதனால் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 500 வழி இருக்குங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி செட் ஆகும். ஸோ விபாசனா ஒன்று மட்டும்தான் முக்திக்கான வழின்னு நல்லா சொல்ல முடியாது, அதை பயன்படுத்தி நம்மளால் போக முடியும். அதனால தான் சொல்கிறேன், எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி விபாசனா போயிட்டிங்கன்னா 20 வருஷம் முன்னால் ட்ராவல் பண்ணலாம். 20 வருஷத்துக்கப்புறம் புரிய வேண்டிய விஷயத்தை 10 நாள் சும்மா இருந்தால் புரிஞ்சிடும். ஸோ விபாசனா போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது, எவ்ரி இயர் போகணுங்க. எல்லாருமே வருஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு வந்துட்டாவே நம்ம வாழ்க்கையில் எது தப்பு எது ரைட்டு நம்ம எங்கே இருக்கிறோம்னு எல்லாமே புரிஞ்சிடும். அது அருமையான வழிங்க, எளிமையான வழி. விபாசனா வருஷம் ஒரு முறை மட்டும் போனால் போதுமா? இல்லைங்க, நான் வந்து வருஷம் சொல்கிறேங்கிறக்காக அதை அப்படியே எடுத்துக்க வேண்டாங்க. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 4 பேர் வாங்கன்னா கரெக்டாக 4 பேர் வர மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பேர் வாங்கங்கிறத 4 பேர் வாங்க. நீங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்கா போகலாம், 2 வருஷத்துக்கு ஒருக்கா போகலாம். நான் ரஃப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு வந்தீங்கன்னா அந்த தாட்ஸ் எல்லாம் குறையும் அப்படிங்கிறக்காக ரஃப்பாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்கா போகலாம். அதாங்க, இதுவே கஷ்டம்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கை முறை வந்து எங்கேயோ லாக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அங்கே தான் லாக்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கும் பொழுது நான் இல்லைன்னு அந்த வீடே ரன் ஆகாதுன்னு நினச்சிட்ருப்பீங்க. அங்கே போனதுக்கப்புறம்தான் வாழ்க்கையில் முதல் முதல்ல 10 நாள் நீங்கள் இல்லாதப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கணவர் மனைவி குழந்தைகள் மாமியார் இவங்கெல்லாம் நீங்கள் இல்லாதப்போ தான் உங்களுடைய அருமையே தெரியும். அதே மாதிரி நீங்கள் அங்கே போகும்பொழுது தான் உங்களுக்கே தெரியும்னு சொல்கிறேங்க. அதனால தான் சொல்கிறேங்க, தயவுசெய்து 10 நாள் எல்லோரும் விபாசனாக்கு போயிட்டு வந்தால் தான் உண்மையிலே நீங்கள் யாருங்கிறது தெரியும், உங்கள் வீட்டில் என்ன ரோலுங்கிறது தெரியும். அது இல்லைன்னா ரொட்டீன் லைஃப்லேயே எல்லோரும் இருக்கிறோம், அதனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு முறை போயிட்டு வாங்க. நீங்கள் விபாசனாக போனால் உங்கள் குடும்பத்துக்கே விபாசனாங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் 10 நாள் வாழ்கிறாங்கல்ல, அப்போ தானே அருமை தெரியும். பாத்ரூம் யார் கழுவுவா, பாத்திரம் எப்படி கழுவுறதுங்கிறது அப்போ தாங்க முடிவுக்கே வருவாங்க. என்னை கேட்ட எல்லாரும், பெண்கள் குறிப்பாக முழு நேரமாக வீட்டில் வேலை செய்கிற எல்லா பெண்களும் 10 நாள் போயிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸு, குடும்பத்துக்கும் உங்களோட அருமை தெரியும். ஜீவசமாதி அடைந்தால் முக்தி அடைந்து விட்டார் என்று சொல்லலாமா? எல்லாம் ஒன்று தாங்க, நீங்கள் பேரை தான் மாற்றி சொல்கிறீங்க. நான் முக்திங்கிற ஜீவசமாதின்னு சொல்கிறீங்க, எல்லாம் ஒன்று தான், பேர் தான் மாறி இருக்கு. ஒரு சித்தர் வந்து வாழ்ந்துட்டுருக்காருன்னு வச்சுக்கங்களேன், அவர் முக்தி அடைஞ்சிட்டாருன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இறந்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், கன்ஃபர்மேஷனுக்கு தான் இறந்ததுக்கப்புறம் பார்க்கணுன்னு சொல்கிறேன். வாழும்போதே முக்தி அடைந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க.